எல்லாம் கிறிஸ்துவ அக்ஷரத்தில். சரஞ்சித முதஞ்சித கே குஞ்சித பதம் ஜல ஜலஞ்சித மஞ்சு கடகம் பதஞ்சலி துகஞ்சன மனஞ்சன மச்சஞ்சல பதம் ஜனன பஞ்சனகரம் கதம்பருச்சிமம்பர வசம் பரம மம்புத கதம்பக விடம்பக கலம் சிதம்புதி மணிம்புத ஹிருதம்புஜ ரவிம்பர சிதம்பர நடம் கிருதிபஜ. எல்லாம் வந்து கிறிஸ்துவ அக்ஷரம். இவ்வளவெல்லாம் சாதனை பண்ணியிருக்கா. சாதனைனாக்க நினச்சி பார்க்க முடியாத அளவு சாதனை பண்ணியிருக்கா. சாதனைக்கு எல்லையே இல்லை. அந்த காலத்தில் கின்னஸ் புக்கு ஒன்றும் கிடையாது. உடனே அவள் பேர் வர்றதுக்கு. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஃபாரினில் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கலாம். இங்கிலீஷில் 3000 வேர்டு எழுதியிருக்கா. ஈங்கிற லெட்டரே கிடையாதான். ஈ எங்கே பார்த்தாலும் வந்துடுறத. ஈ இல்லாமல் ஃபாரின் இருக்கு நிச்சயமாக. அதில் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவளுக்கு வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு அந்த கின்னஸ் புக்கில் வந்துரு. இந்த மாதிரி சாதனைங்கிறது எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி லயம்ங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இதில் சம்ஸ்கிருதம் சொன்னேன். இப்போ நம்ம திருப்பூரெல்லாம் இருக்கும் இல்லையா, ஐங்கரணையொத்த மனம் ஐம்புல மகற்றி வளர் அந்தி பகலற்ற நினைவருள்வாயே அம்புவிதன குள்வளர் செந்தமிழ்வழு தியுனை அன்பொடு துதை கமனம் அருள்வாயே ஐங்கரணை. இந்த மாதிரி திருப்புகளில் எத்தனையோ சந்தம் இருக்குது. அதுக்கு தாளமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு புது 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 லய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி முந்தி காலத்தில் இருந்தபோது தியாகராஜ சுவாமிகள், தீட்சிதர், சியாம சாஸ்திரி இவாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நிறையா பாட்டுகள் இருந்தது. அப்போ மியூசிக் வந்து செகண்டரியாக தான் இருந்தது. இந்த மாதிரி பல்லவி அனுபல்லவி சரணங்கிற அமைப்பு அப்போ வரல. அந்த மாதிரி இருந்த காலத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த டெவலப் ஆச்சு. அன்னமாச்சாரியா தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியாங்கிறவர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக போட்டார். தீர்காட்சரெல்லாம் போட்டு அப்போ புரந்தரதாசர் வந்து ஜூனியர் கான்டெம்பரரி கம்போசர்னு அவருக்கு பேர் அந்த சமயம் அன்னமாச்சாரியா இருந்த சமயத்தில். அப்போ அவரும் அந்த மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ கம்போசர்ஸ் வாகைக்காரர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் நம்மளுடைய மும்மூர்த்திகள் வந்து ஒரு பெரிய இடத்த வியாபித்து அவளுக்கு அந்த சிஷ்ய பரம்பரை இருந்ததுனால அவளுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் நம்ம தலைமுறை வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்கு. அந்த சிஷ்ய பரம்பரைக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எழுதுறதுக்கு பேப்பர், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். தவிர சொரத்தை எழுதக்கூடாது. அப்போ அவள் குரு சொல்லி கொடுத்தா அதை அப்படியே திருப்பி பாடணும். அவ்வளோதான், எழுதிக்க கூட கூடாது. பேப்பர் பென்சில் எடுத்தாலே கோபம் வந்துடும் வாழ்க்கலாம். பழைய காலத்து ஜென்ரேஷனுக்கு நான் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லு அப்படின்பா. அது சொல்கிற வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருப்பா. ஒரு ரெண்டு லைன் தான் ஒரு நாளைக்கு வரும். அந்த மாதிரி கர்ண பரம்பரை. கர்ண பரம்பரைன்னா நான் இன்னும் தப்பாக நினச்சுன்னுட்டேன் சின்ன வயசில். கிராமத்தில் கர்ணம்னா கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளையோட பிள்ளை கணக்கு பிள்ளையோட பிள்ளையோன்னு நான் நினச்சிட்டேன் கர்ண பரம்பரைன்னா. இல்லை, காதுனால் கேட்டு இவா காதுனால் கேட்டதை இன்னொருத்தர் காதுனால் கேட்டு அந்த கர்ண பரம்பரை அப்படி வருது. அதுலேருந்து தான் கர்நாட்ட சங்கீதம்னு வந்தது கூட சொல்லுவார். கர்ண பரம்பரை. கர்ண பரம்பரைன்னா ஒரே கொடை வள்ளலாக கர்ணன் மாதிரி கொடுக்குற பரம்பரையும் இல்லை. அது அந்த மாதிரி முதல்ல சியாம சாஸ்திரி பிறந்துட்டார். அவர் தான் பெரியவர். 1762 சியாமா சாஸ்திரி பிறந்தார். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து 1767 தியாகராஜ சுவாமிகள் பிறந்தார். அதுக்கு 8 வருஷம் கழித்து 1775 தீட்சிதர் பிறந்தார். ஆகக்கூடியே ஒரு 15 வருஷ இடைவெளிக்குள்ளேயே 3 பேரும் ஒரே ஊரில் பிறந்துட்டார்.
அது பொற்காலம் சங்கீதத்துக்குன்னு சொல்லணும். அவள் மூணு பேரும் பெரிய வாகியகராக இருந்தால் கூட அவளுக்குன்னு ஒரு தனி அப்ரோச், தனி அழகு, ஒரு தனி ஸ்டைல் வந்துடுத்து. இதை பார்த்தோடனே இதை தீட்சர் கீர்த்தனைன்னு சொல்லலாம், இதை பார்த்தோடனே இது தியாகராஜர் கீர்த்தனை இல்லையா, அந்த முத்திரை வரணும்னே அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைல், ஈடு இல்லாமல் ஒரு தன்னோடய ஸ்டைலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவள் ஸ்தாபனம் பண்ணிவிட்டாள். கிருதி கீர்த்தனம் இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. இதில் இப்போ இவ்வளோ நாடி லயத்தை பற்றி சொன்னேன், மெஷர் எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி இவ மெஷர் பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸாக சொன்னாலும் வந்து கேட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பெரிய செவுத்தில் ஒரு பெரிய கம்பம் இருக்குது, பெரிய உயரமான கம்பம், அதை எவ்வளவு அடி இருக்குது அப்படின்னு அளக்கணும்னு என்ன பண்ணார், ஒரு ஏணியை கொண்டு வந்து அங்கே வச்சார். அது இன்னும் உசரம் இருக்குது, இன்னொரு பெரிய ஏணி கொண்டு வந்தார் போரில். அப்புறம் இந்த ஏணி அந்த ஏணியை கட்டி பார்த்தார், அங்கே போய் பார்த்தா டேப் நீளம் போரில். அது மாதிரி இவ்வளோ சிரமப்படுறதை பார்த்து ஒருத்தர் சொன்னார், இந்த கம்பத்தை கீழே போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக அளந்துடலாமே அப்படின்னார். அவர் ஒரு நிமிஷம் பார்த்தார், ஐ டோன்ட் வாண்ட் டு மெஷர் தி லென்த், ஐ வாண்ட் டு மெஷர் தி ஹைட் அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஐ நோ தட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஷர் தி லென்த், ஐ வாண்ட் டு மெஷர் தி ஹைட். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம லைட்டாக பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த இதுக்கு போவோம். அதாவது எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்டு லயம்னு ஒன்றாச்சு, ரெண்டாவது காலப்பிரமாணம். காலப்பிரமாணம்னா என்ன, சம்ஸ்கிருத வார்த்தை தான், இங்கிலீஷில் சொன்னால் டெம்போ, இன்ன ஒரு வேகத்தில், இன்ன ஒரு தாள கதியில் அது வர்றது. கீர்த்தனைக்கு காலப்பிரமாணம் உண்டு இப்போ சொன்னேன், அதோட சாகித்யத்துக்கும் காலப்பிரமாணம் உண்டு. சாகித்யம் சிலதில் சீக்கிரமாக வந்துடும், சிலதில் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ரொம்ப தள்ளி தள்ளி வரும். சாகித்யத்துக்கு காலப்பிரமாணம் இருக்குது, ஒரே மாதிரி சாகித்யம் வந்துடும். இப்போ கிரிராஜேஸ்தா இருக்குது, சுத்தி கூட ஒரே மாதிரி மீட்டரில் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி வருது எல்லாம் ஒரே ஈரிராஜசுதா தனையா, அதே மாதிரி மீட்டரில் வருது. இது ஒரு பேட்டர்ன், இது காலப்பிரமாணம். இப்போது கொலுவையினுடையன்னு ஒரு கீர்த்தனம் இருக்குது, அதில் வந்து எழுத்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இப்போ ரெண்டு ஆவர்த்தன வரைக்கும் சங்கீதம் போயிருக்கு. ஆனால் கோலு வை யுன்னாடே ஆறே ஆறு எழுத்து தான் வந்திருக்கு. இந்த காலப்பிரமாணங்கிறது சாகித்யத்துக்கும் இருக்குது, கீர்த்தனைக்கு இருக்குது, கீர்த்தனையில் வர சங்கீதத்துக்கு இருக்குது. அந்த சங்கீதம் வேகமாக போகும், இதில் வேகமாக போகிறது சங்கீதம். அப்படி வேகமாக சங்கீதம் போகிறது, சாகித்யம் மெல்ல போகிறது, சிலதில் சங்கீதம் மெல்ல போகும். தீஷர் கீர்த்தனெலாம் அப்படி இருக்கும். எவ்வளவு நிதானமாக போகிறது பார்த்தீங்களா. இது ஒரு இதில் ஒரு காலப்பிரமாணத்தில் இது ஒரு வெரைட்டி. சங்கீதம் வேகமாக போகும், சாகித்யம் மெல்ல வரும். சாகித்யம் வேகமாக போகும், சங்கீதம் மெல்ல வரும். சங்கீதமும் சாகித்யமே மெல்ல போகும், சங்கீதமும் சாகித்யமும் வேகமாக போகும். இவ்வளவு வேறுபாடு இருக்குதுல்ல. இப்போது